இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜகூர் சுல்தானின் அதிகாரப்பூர்வ பிறந்த நாள் விழா. நேற்று கொண்டாடப்பட்ட ஜகூர் சுல்தானின் அதிகாரப்பூர்வ பிறந்த நாள் விழாவில் உரையாற்றிய மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பல்லின மக்களின் ஒருமைப்பாடே தமக்கு வழங்கப்பட்ட மிகவும் அர்த்தமுள்ள பரிசாகும் என்றார். மதம் அல்லது இன பேதமின்றி மக்களிடையே நிலவும் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை உணர்வு நாட்டின் நிலைத்தன்மைக்கு மிகவும் முக்கியமானது என்று சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தார் தனது முகநூலில் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்களை ஒன்றிணைப்பதில் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள பங்சா ஜஹூர் அம்சத்தையும் தாம் அடிக்கடி வலியுறுத்துவதாகவும் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பங்சா ஜஹூர் அம்சம் ஒரு சிறந்த உதாரணம் என்று கூறிய அவர், மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் ஆணிவேர் என்றும் எடுத்துரைத்தார். ஜஹூர் அரச அறவாரியங்கள் மற்றும் ஜஹூர் சுல்தான் இப்ராஹிம் அறவாரியம் அம்மாநிலத்தில் உள்ள பல்வேறு இன மக்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதோடு அவர்களின் சுமையையும் குறைப்பதாக மாமன்னர் கூறினார். பொருட்களின் விலையை கண்காணிக்கும் பணியை கேபிடிஎன் திறன்பட மேற்கொள்ள முடியும். பொருட்களின் விலையை கண்காணிக்க உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கேபிடிஎன் ஊராட்சி துறையிடம் அதிகாரத்தை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. டர்மிசான் முகமது அலி தலைமைத்துவத்திலான கேபிடிஎன் பொருட்களின் விலையை கண்காணிக்கும் பணியை திறம்பட மேற்கொள்ள முடியும் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் கேபிகேடி அமைச்சர் நாங்கூர் மீன் கூறினார். சட்ட அமைப்பின் படி கேபிடிஎன் செயல்படுத்தப்படும் அமலாக்கம் தற்போது சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நா சுட்டிக்காட்டினார். பெருநாள் காலங்களில் பொருட்களின் விலை அடிக்கடி கண்காணிக்கப்படுவதை உறுதி செய்ய அவ்வாறு செய்யலாம் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலே பரிந்துரைத்ததை தொடர்ந்து அவர் அவ்வாறு கருத்துரைத்தார். சபாவில் கல்லூரி மாணவன் சடலமாக மீட்பு. சபாவில் உள்ள தொழிற்கல்வி கல்லூரி ஒன்றின் 17 வயது மாணவன் உடலில் சில பகுதிகளில் காயம் மற்றும் வீக்கங்களுடன் இறந்த நிலையில் மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க கல்வி அமைச்சர் தயாராக உள்ளது. அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படும் அனைத்து கல்விக் கழகங்களிலும் நிகழும் பகடிவதை சம்பவங்களில் தங்கள் தரப்பு சமரசம் கொள்ளாது என்று நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட மாணவனின் குடும்பத்தாருக்கு கல்வி அமைச்சு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. இச்சம்பவம் குறித்தும் அமலாக்க தரப்பினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட மாணவனின் குடும்பம், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து கல்லூரி தரப்பினருக்கும் உளவியல் உதவிகளை வழங்குவது உட்பட பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சமூக நலன் உதவிகளை ஏற்பாடு செய்வதில் அமைச்சு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதனிடையே சம்பந்தப்பட்ட மாணவனுக்கும் கல்லூரி தங்கும் விடுதியில் தங்கி இருக்கும் இதர மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தவறான புரிதலே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று லஹர்டத்து மாவட்ட ஏசிபி டாக்டர் ரோஹன் ஷா அகமது தெரிவித்தார். ஒப்சாப்பு சோதனை நடவடிக்கை, சட்டவிரோத குடியேறிகள் கைது. நேற்று அதிகாலை கெப்போங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 22 வீடுகளில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட ஒப்சாப்பு சோதனை நடவடிக்கையில் 22 பெண்கள் உட்பட 59 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் அதிக நாட்கள் தங்கி இருப்பது மற்றும் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாத குற்றங்களுக்காக 1959-63 குடிநுழைவு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை தலைவர் வான் முகமது சோஃபி வான் யூசுப் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் மியான்மர், இந்தோனேசியா, இந்தியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் என வான் முகமது சௌபி கூறினார். உள்நாட்டினரிடம் இருந்து பெறப்பட்ட புகார்களை தொடர்ந்து 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கைக்கு பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமாக குடியேறிகளுக்கு அடைக்கலமும் கொடுத்து தங்கும் இடத்தை வாடகைக்கு கொடுத்ததாக சந்தேகிக்கப்படும் வளாக உரிமையாளருக்கு 25 சம்மன்களும் வழங்கப்பட்டன. இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் போலி முத்திரையிலான ஜெர்சிகளை இணையத்தில் விற்பனை செய்வதும் கண்டறியப்பட்டதாக வான் முகமது சௌபி தெரிவித்தார். மாநில தொழிற்கல்வி முறையை மேம்படுத்த இஸ்லாம்பூர் மாநில அரசாங்கம் எண்ணம். திறமையான தொழிலாளர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அதிக ஊதியம் பெறும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யும் வகையில் மாநில தொழிற்கல்வி முறையை மேம்படுத்த இஸ்லாம்பூர் மாநில அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளது.
மின்சாரம் மற்றும் மின்னணுவியல், உயிரியல் தொழில்நுட்பம், விண்வெளி மற்றும் ரயில் உற்பத்தி உள்ளிட்ட உயர்திறன் துறைகளில் இன்னும் பல காலி இடங்கள் உள்ளதாக அம்மாநில மந்திரி புசர் டாக்டர் ஸ்ரீ அமீருடன் ஷாரி தெரிவித்தார். உலகம் முழுவதும் பரந்த வேலை வாய்ப்புகளை வழங்கும் ட்வெட் கல்வியை பயில்வதற்காக மாணவர்களை ஈர்க்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் பெட்டலிங் ஜெயாவில் ட்வெட் கல்வி தொடர்பான கண்காட்சியை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு தெரிவித்தார். படுவில் தரவை பதிவிடும் கால அவகாசத்தை நீட்டிக்க அரசாங்கத்திற்கு எண்ணமில்லை. முதன்மை தரவுத்தளமான படுவில் தரவை பதிவிடும் கால அவகாசத்தை நீட்டிக்க அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. ஏனெனில் அந்நடவடிக்கை இலக்கிடப்பட்ட மானியங்களை செயல்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முன்முயற்சிகளை தாமதப்படுத்தும். அதோடு அந்த நீட்டிப்பினால் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மொத்த எண்ணெய் விலைக்கான மானியத்தை ஈடுகட்ட அரசாங்கம் ஒரு மாதத்திற்கு 200 கோடி ரிங்கிட் நிதி சுமையை எதிர்கொள்ள நேரிடும் என்று பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லி தெரிவித்தார். நேற்று ஷாலாமில் ஸ்லாங்கூர் மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடன் ஷாரி பங்கேற்ற பாடு தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது ரபிசி அவ்வாறு தெரிவித்தார். இதுவரை 70 லட்சம் மலேசியர்கள் பாடுதளத்தில் தங்களின் தகவல்களை பதிந்து கொண்டுள்ளனர். இம்மாத இறுதியில் முடியவிருக்கும் அதன் பதிவு நாளுக்குள் 1 கோடி மலேசியர்கள் அதில் பதிவு செய்வர் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு நிலவரத்தில் நோன்பு பெருநாளை முன்னிட்டு பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை உயரும் என்று வெளியிடப்பட்டிருக்கும் செய்தியை ரபிசி மறுத்திருக்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான உதவித்தொகை குறித்து தற்போது அரசாங்கம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று அவர் விளக்கம் அளித்தார். மாஸ்கோ பயங்கரவாத தாக்குதலில் இதுவரை 93 பேர் பலி. மேற்கு மாஸ்கோவில் உள்ள அரங்கில் ஆயுதமேந்திய ஆடவர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 93 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 187க்கும் மேற்பட்டோர் காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். அந்நில நாட்டில் நடத்தப்பட்ட மோசமான பயங்கரவாத தாக்குதலாக இச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கிராக்கஸ் சிட்டி ஹால் எனப்படும் அந்த அரங்கில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை 6000க்கும் அதிகமானோர் கண்டுகளித்த வேளையில் தாக்குதல்காரர்கள் வெடிகுண்டுகளை வீசியதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதலுக்கு பிறகு அந்த அரங்கத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க 100க்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் போராடினர். அந்நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக மோசமான பயங்கரவாத தாக்குதலாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும் இச்சம்பவத்திற்கு ISIS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இச்சம்பவத்தில் மாண்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் சரியான எண்ணிக்கையை அந்நாட்டு மத்திய பாதுகாப்பு குழு இன்னும் வெளியிடவில்லை. வெப்பநிலை அதிகரித்தால் பள்ளி வெளிப்புற நடவடிக்கைகளை ஒத்திவைக்கலாம். 35 to 37 பாகை செல்சியஸ் வரைக்குமான வெப்பநிலை பதிவு செய்யப்படும் அனைத்து பகுதிகளிலும் பள்ளி வெளிப்புற நடவடிக்கைகளை ஒத்திவைக்குமாறு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா வெளியிட்ட வெப்பநிலை குறித்த தகவலின் அடிப்படையில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வெப்பமான சூழல் வெளியில் நடவடிக்கையில் ஈடுபடும் போது உடலியல் கூறுகள் மற்றும் குறைந்த அளவிலான நீர் உட்கொள்ளல் போன்ற காரணங்களால் அதிக ஆபத்தை எதிர்நோக்கும் பிரிவுகளில் பள்ளி மாணவர்களே முதலிடத்தில் இருப்பதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியது. எனவே இதுபோன்ற சூழல் நிலவும் பட்சத்தில் வெளிப்புற நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒத்திவைக்குமாறும் மாணவர்களின் உடல்நிலை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக வெளிப்புற நடவடிக்கைகளை கண்காணிக்குமாறும் அவ்வறிக்கையில் கூறியுள்ளது. பிரிட்டன் இளவரசி கேட் மிடில்டன் புற்றுநோயால் பாதிப்பு. பிரிட்டன் இளவரசி கேட் மிடில்டன் புற்றுநோய்க்கான சிகிச்சையை பெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். அண்மையில் அவரின் உடல் நலம் குறித்து எழுந்த ஆர்வலர்களுக்கு இது முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. 42 வயதான இளவரசர் வில்லியமின் மனைவியான அவருக்கு அண்மையில் வயிற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் நடத்தப்பட்ட சோதனையில் அவருக்கு புற்றுநோய் கண்டிருப்பது தெரிய வந்தது. அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. எனவே எனது மருத்துவ குழு நான் கீமோ தெரப்பியை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியது. நான் இப்போது அந்த சிகிச்சையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறேன் என்றார் அவர். இது தமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக அண்மையில் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டன் மன்னர் 3rd Charlesம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கேட் மிடில்டனும் அதே நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அரச குடும்பம் கவலையில் உள்ளது.
கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட வயிற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் கேத் மிடில்டன் 2 வாரங்களுக்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்தார்.